श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन पदेक्षम तया निधिं देवकृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये कावलनंगल क्रीडाम्बि कुलपतिय पोळार्थम् சேர்ந்து பணிந்து அவரதம் மருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலதும் புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான ஒரு திருஷ்ய காவியம் என்று சொல்லக்கூடிய நாடகத்துல சங்கல்ப சூரியோதயத்துல நாம இப்போ ஒன்பதாவது அங்கத்துல பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வேதாந்த விஷயங்கள், அதோட மாத்திரமில்ல பிராக்டிக்கலா உம்முடைய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய விஷயம், அதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதை கொண்டு எப்படி எப்படி நாம நடந்து கொள்ளணும் என்கிறதெல்லாம் பத்தி சுவாமி அதிகமாக சாதிச்சுட்டு வர இப்போ விவசாயம் ராஜா இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பாதம் உரையாடல். அதெல்லாம் உரையாடல என்ன, இது எது சத்தியமான விஷயமோ அந்த விஷயத்தான் சொல்லிட்டு வர. இப்போ சமாதி சித்தப்பிராயமாக ஆயிடுத்துன்னு சொல்ற. சித்தப்பிராயம்னாக்க அந்த பிராயம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க ஈஷத்து நியூனம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதாவது கல்பம், சித்த கல்பம், சித்தப்பிராயம் இப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க கொஞ்சம் பூரம் குறைவா இருக்கு, மீதி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஈஷன் நியூனம்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி இப்ப எல்லாம் முடிஞ்சிடுத்து, இப்போ இவனுக்கு சமாதியினுடைய பலனே ஜீவாத்மா மோட்சத்தை அடையிறதுதானே, இந்த மோட்சம் அடைய வேண்டியதுதான் பாக்கி, அதுக்கு கொஞ்சம் தான் குறைவா இருக்கு, அந்த அளவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்ற. துலா யந்திரோதந்த கிரம கட்டித நிம்னோன்னதி குணோ மூட க்ரூரோ யுகபத தரீ கிருத்திய முதித முனி முக்தி துவாரம் மொர மதன தீ சந்ததி துதா நிதி பிராதுர்பாவம் பஜதி புருஷா தத்துவமனகம் தத்துவமனகம் புருஷா பஜதி. இப்ப தராசத்துல மேல ஏறுறது இறங்குறது மாதிரி இருந்திருக்கிற ஒரு தமோ குணம் ரஜோகுணம் இது மாறி மாறி வந்தது, அதை கீழாக்கி அதாவது தமசு ரஜச அதுல வரைச்சி கீழே ஆக்குறதுனாக்க பலுவாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல, அதனுடைய செயல்பாடு அதனுடைய தன்மைய கீழே ஆக்கி இது மேல நின்னு இருக்கு. ஆகையால தியானத்தினுடைய ஒரு சந்ததி இருக்கு, அது அந்த மோட்சத்துக்கான சத்துவகுணத்தை ரொம்ப விருத்தி ஏற்படுத்துறது. ஆகையால இவனுக்கு சமாதி ரொம்ப சமீபத்திலேயே வந்துட்டோன்னு சொல்லி சொல்ற. ததகம் நிஷ்பன்ன கல்பமேவ அஸ்ய சமாதி அபிமன்யே. அஹம் நிஷ்பன்ன கல்பமேவ அஸ்ய சமாதி அபிமன்யே. இவருக்கு சமாதி நிஷ்பன்னம் சித்தியா சித்திச்சு போயிடுத்து, அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அஸ்ய அபலேன துலாரூடஹ சமாதிஹி முக்தி சாதகஹ நூதாதிக சமத்வேஷு விகல்பாய இவ கல்பதே. இப்ப மோட்சத்துக்கு சமமாக ஆயிடுது.
ஒரு விஷயத்தை இதுக்கு சமமாக கன்சிடர் பண்றதுன்றது வரதே அதுவே அந்த விஷயத்தை சாதிச்ச மாதிரி அர்த்தமா. லோகத்திலேயே பார்ப்போம், எப்ப வரும்ன்றது பார்ப்போம். இவன் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டானா, அன்னைக்குமா முடிச்ச பிராயம்தான். இப்ப அந்த முடிச்ச பிராயம்னு சொல்றது இருந்துருக்க அப்பதான் வந்து அந்த கம்பேர் பண்றதே வரப்போறது. அதாவது காரியத்தினுடைய முடிவுன்றது ஒண்ணு, நாம இதுவரைக்கும் பண்ணிருக்கிறதுன்றது ஒண்ணு. அதுல தலையை பண்றோம், தலையை பண்ணோம்னாக்க எல்லாம் பண்ணியாச்சு, ஆபீஸ் போறதுக்கு முன்ன கிளம்ப போறோம், அதுக்காக என்ன பண்ண போறோம், அதை உபசம்ஹாரம் பண்றோம், எங்கெங்க எந்தெந்த சாதமோ சாத்தமோ என்ன பண்ணிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் பாக்கி, மீதி எல்லாம் பண்ணியாச்சு. அந்த சன்னிவேசத்துல தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்துருக்கு என்ன சொல்லுவோம். அப்போ அந்த முடிஞ்சு போயிடுத்துன்ற ஒரு நிலையோட கூட இப்ப இருக்கிற நிலைய கம்பேர் பண்றதுன்றதே எப்ப வரும்னாக்க ஆல்மோஸ்ட் பினிஷ்டுன்னு சொல்றாள், அந்த சன்னிவேசத்துலதான் வருமே தவிர மீதி சமயத்துல வராது. இப்போ சமாதி ஸ்வபலேன மோட்சேன சுக துலாம் ஆரூடா, அதாவது மோட்ச புருஷார்த்தத்துக்கு புருஷார்த்தம் எப்படி போக்கியமாக இருந்துருக்குமோ அதே மாதிரி சமாதியே கூட ஒரு போக்கியத்தையே ஏற்படுத்தும்படியான துலாம் ஆரூடா தராசு தட்டில் இது வந்துடுது. இப்ப என்ன மாதிரி வரப்போறதுன்னா, இப்போ முக்தைகி முக்தாளாக இருக்கவளுக்கு இது தர்மியமாக இருந்திருக்கு. அதாவது தர்மத்தை அனுசரிக்கிறது இருக்கு, அது அமிர்தோபமாக இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப இது அமிர்தோபமாக இருக்குன்னு சொல்றதே இருக்கச்சே, அமிர்தம்ன்றது மோட்சம், மோட்சத்துக்கு சமானமாக இருந்திருக்கு. அர்த்தராஜி கத்தியில நாம போறோம், அர்த்தராஜி கத்தியில போறதே இருந்துருக்க முக்தி துல்லியமாக இருக்கு, மோட்சத்துக்கு சம்பந்தமாக இருக்குன்னு சொல்றோம். பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டுன்னு இந்த வழியில நம்ம போயிட்டு இருக்கச்சே, அப்ப இன்னும் முக்தி வரல, போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கும். இருந்தா கூட அங்க சொல்லச்சே முக்தி துல்லியமாக இருக்குன்னா அந்த அனுபவத்தை சொல்லச்சே முக்தி துல்லியமாக நாம சொல்றோம். ஸ்வபலேன துலாரூடா சமாதி முக்தி சாதகா, அந்த சமாதி கண்டிப்பா முக்திய சாதிச்சு கொடுக்க போறது, கடைசி சமயமாக இருந்திருக்கு அதுல வரச்சு. நியூனாதிக சமத்வேஷு விகல்பாயைவ கல்பதே, நியூனாதிக சமத்வேஷு நியூனாதிக சமத்வேஷு விகல்பாயைவ கல்பதேன்னா, இப்போ உபாசனத்தை சொல்றார் இங்க. உபாசனத்துல அதாவது உபாசனத்துல வந்து நியூனாதிகத்துவம் எப்ப வரும்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபாசனத்தை நாம பண்ணிட்டு இருக்கோம். இந்த உபாசனங்கள்ல பொள்ளச்சே தஹர வித்யம் கஷமிக்கணும் சுவாமி, அதே சுவாமி இந்த பாகம் கம்ப்ளீட் ஆயிடுது அப்படின்னு தோணுது சுவாமி. பார்த்தோம் சுவாமி, அப்ப நான் பத்தாவது அங்கம் தான் ஆரம்பிக்கணும் இல்ல? அதே சுவாமி கஷமிக்கணும் சுவாமி, கஷமிக்கணும் நீங்க மேல்பாக்கம் சுவாமி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சுவாமி என்ன சாதிச்சு போன வாரம் அடியன் வரல சுவாமி, அதனால பத்தாவது அங்க ஆரம்பிக்கணும் தானே? அப்படியா இல்ல? ஆமா அடியன், பத்தாவது அங்கம். ஆமா பத்தாவது அங்கம், போன வாரம் வந்து ஹோமாங்கம் ஆயிடுச்சு, இப்போ தசமாங்கம் ஆரம்பிக்கணும்.
சமிக்கணும் சாரி அடி அடி சாமி அடி அடி சமிக்கணும் சாமி அடி அடி 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அடி சமிக்கணும் சாமி மேல்பாக்கம் சாமி முதலே சொன்னார் அடியன் கிட்ட அடியன் அதை கவனிக்கல அடியன் அந்த மெசேஜ பார்க்கல அப்புறம் தான் திரும்பி போய் பார்த்தேன் அடியன் அடியன் சாமி சமிக்கணும் இப்போ நான் அதை பார்த்துக்கல அடியன் சாமி அடி அடி மியூட் பண்ணிடுறேன் சாமி அடியன் அடியன் சாமி அடியன் அடி நீங்க உங்க சப்படியே ஆரம்பிக்கலாம் சாமி அடி இன்றைய தினம் சங்கல்ப சூரியோதயத்துல கடைசி அங்கம் 10வது அங்கம் இது ஆரம்பிக்க இருக்கின்றோம் இயம் அகில புமர்த்த பிரார்த்தனா கல்பவல்லி சிதமதிபிகி அனன்யைகி சேவிதா சித்த பிருந்தைகி ஜுதிபிகி அவிரளாபிகி ஜோதயந்தி திகந்தானே விஷதி சுமதி சௌதம் விஷ்ணு பக்திஹி விசுத்தம் இந்த இடத்துல விஷ்ணு பக்தியை பத்தி சொல்றார் அவர் எல்லாருடைய விஷ்ணு பக்தி கணக்கு இருந்ததுன்னா அவளே ஒரு கல்பவருஷம் மாதிரி எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவளாக இருந்துருக்கா எப்படி பலனை பிரார்த்திக்கிறவா பிரார்த்திக்காதவ பிரார்த்திக்கிறவ அதாவது நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டிக்கச்சு பலன்களை உத்தேசிச்சு அனுஷ்டிக்கிறவா காம கர்மாக்களை அனுஷ்டிக்கச்சு பலன்களை உத்தேசிச்சு அனுஷ்டிக்கிறவா பலன்கள் இல்லாமல் இதெல்லாம் கர்த்தவியம் நாம் அவசியம் பண்ண வேண்டியது பெருமாளுடைய நியமனம் இது என்கிற ஒரு எண்ணத்தோட பண்றவாளும் இருந்துட்டு இருக்கா இப்படி எல்லாருக்குமே எல்லாராலையும் சேவிக்கப்படுகிறவள் அந்த விஷ்ணு பக்தின்றவள் அவள் தன்னுடைய பிரகாசத்தோட கூட நாலு பக்கத்தையும் பிரகாசப்படுத்திண்டு சுமதியனுடைய சௌதத்துக்கு அவ கிளம்பி வரான்றத சொல்லி சொல்றார் அந்த இடத்துல நானும் போறேன் இதுல வந்து எல்லாரும் புருஷனை வந்து கிருதார்த்தனாக ஆக்கிறதுக்காக பண்றேன்னு சொல்லி கிளம்பி இவரும் பற்று போயிட்டார் ராஜாவும் அந்த இடத்துல பற்று போயிட்டார் இதுதான் 9வது அங்கத்துல நடந்த கடைசி நிகழ்ச்சி இப்ப 10வது அங்கத்துல விஷ்ணு பக்தி உள்ளவர விஷ்ணு வரகிச்சு தன்னை பத்தி சொல்லிக்கிறார் ஆலம்பன விசேஷாதீனம் ஆத்மனஹா வைபவம் ஆலம்பன விசேஷாதீனம் அதாவது விஷ்ணு பக்தின்றது எப்படி இருக்குன்னாக்க தனக்கு விஷயமான வஸ்து பக்தின்றது இருக்க பக்தி ஏதோ ஒரு விதத்துல தான் வரணும் இங்கேயும் ஒரு சில சாமான்யமான விஷயம்தான் இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு ஞானம்னு சொல்லி சொல்றோம் ஞானம்ன்றது ஏதோ ஒரு விஷயமான ஞானம் தான் வரும் அதே மாதிரி பிரீத்தின்னு சொல்றோம் யார் விஷயத்திலேயோ எது விஷயத்திலேயோ ஏதோ ஒன்று குறித்து தான் அந்த பிரீத்தின்றது வரும் அந்த மாதிரி இப்போ விஷ்ணு பக்தின்னு சொல்லச்சே பக்தின்றது ஏதோ ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறது பக்தின்றது என்ன சொல்ல போகிறது பக்தி சப்தார்த்தம் என்ன இது பிரீத்தி விசேஷம் கௌரவப்பட்டவாழ்ந்த பெரிய வாழ்ந்ததில் நாம் வைக்கிற பிரீத்திக்கு பக்தின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இந்த பக்தி யாரிடத்துல அந்த பக்தியை வைக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு அந்த பக்தியினுடைய ஒரு சிறப்பே லோகத்துல இருந்துட்டு இருக்கோம் ஒரு முட்டாள் ஒரு ராஜா கண்ணாபின்னான ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கான் அவனிடத்துல போய் அவன் பக்தி வைக்கிறான் அந்த பக்தி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை ஒரு மூர்க்கனாக இருக்கான் ஒரு ஒண்ணுமே தெரியாத வேலை செய்யறவன் ஒத்தன் இருந்துட்டு இருக்கான் தனக்கு எஜமானனாக இருந்துட்டு இருக்கான் ஒத்தன் அவன் தப்பு காரியமே பண்ணிட்டு இருக்கான் இருந்தா கூட அவன் இவனுக்கு சாதம் போடுறான்றதுனால அவனிடத்துல இவன் பக்தியோட இருந்துட்டு இருக்கான் இந்த பக்தி எல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத போகக்கூடியது அதே மாதிரிதான் தேவதாந்தரத்தினிடத்துலயும் கௌரவதா புத்தியோட கூட தேவதாந்தரத்தையும் நாம ஆசிரியக்கிறா நிறைய நம்மள நிறைய பேர் ஆசிரியக்கிறா எத்தனையோ பேர் எத்தனையோ பலன்களுக்காக
தேவதாந்திரத்தின்ற பல பேர் ஆசிரயிக்கிறார். அப்போ அங்கேயும் பக்தி இருக்கு. அந்த பக்தியில விஷயமா இருந்ததான் பொறுத்து இருக்கு. பக்தியில விஷயமா இருந்தது அங்கெல்லாம் தேவதாந்திரங்களா இருக்கு. தேவதாந்திரங்களா இருந்ததுனாக்கா அது பரிமித பலத்தை, அதாவது அளவிடக்கூடிய பலத்தை தான் கொடுக்கலாம், இல்ல சில சமயத்துல விபரீத பலத்தை கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் பக்தி பண்ற, பக்தி யார் விஷயத்துல போறதுன்றதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க சொல்ற ஆலம்பன விசேஷாதீனம் ஆத்மனஹா வைபவம் நிர்வர்ணிய. ஆலம்பன விசேஷாதீனம் யாரை குறிச்சு இருக்கு? இந்த பக்தியில விஷயமாறவர் யாரு? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். தத்ரயுக்தமாக தான் விஷ்ணு பக்திக்கு ஒரு வைபவம் ஏற்படுறது, மீதி எதுவும் இல்லை. அததான் இந்த இடத்துல சொல்ல சொல்ற. அப்போ இங்க விஷ்ணு பக்தி, விஷ்ணு பக்தியிலையும் கூட ரெண்டு விதம், ஏகாந்தி பரமைகாந்தி என்று சொல்றோம். ஏகாந்தின்றவா எந்த பலன் வேணும்னாலும் பெருமாள் புத்தரிடத்திலேயே பிரார்த்திக்கிறவர்கள் ஏகாந்திகள். பரமைகாந்திகள்ன்றவா பலன் எதுவும் விரும்பாமல் கைங்கரியத்தையே புருஷார்த்தமாக நினைக்கிறவர்கள் அவள்தான் பரமைகாந்திகள். இப்போ பரமைகாந்திகளாக இருந்திருக்கிறவா அவளும் பெருமாளிடத்த பக்தி வைக்கிற, அவளுடைய பக்தி இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். அகம் வைகுண்ட தாசிக லாஸ்ய லீலா வினோதினி விஸ்வகல்பிஷ சம்ஹார விப்ரமாரபடி நடி. ஆரபடி நடின்னு சொல்லி சொல்ற, ஆரபடின்றது அது ஒரு நாட்டியத்துல வகை, நாட்டியத்தினுடைய வகை. இப்போ அகம் வைகுண்ட தாசியைக லாஸ்ய லீலா வினோதினி வைகுண்டஹா. வைகுண்டஹான்னாலே பெருமாள் சொல்றோம். வைகுண்ட வைகுண்டஹான்றது சாஸ்திரநாமத்துல ஒரு நாமமாகவும் வருது. வைகுண்ட புருஷோத்தமஹா வைகுண்டஹான்னு சொல்லி சொல்ற. வைகுண்டம் அந்த தேசத்தையும் சொல்லும், அதாவது ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லி எந்த இடத்துல நாம முக்தி அடைஞ்சோமானாக்க எந்த தேசத்தை அடைகிறோமோ அதுக்கும் வைகுண்ட சப்தம்னால அந்த பிராந்தத்தையும் சொல்லும், அந்த பிரதேசத்தையும் சொல்லும். வைகுண்ட சப்தம் சாட்சாத் எம்பெருமானையவும் சொல்லும். வேதார்த்த சங்கிரகத்துல வரைச்சே இந்த வைகுண்ட சப்தத்தினால மூணு பேருக்கு மூணு வஸ்துக்கள் குறிக்கப்படுகின்றன. இப்படி ஒரு பகவத் அனுபவம் ஏற்படுற ஜீவாத்மாவையும் வைகுண்ட சப்தத்தினால சொல்லலாம். அந்த எந்த இடத்துல போன வைகுண்டம் இப்படி ஆச்சரியம் பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுறதோ அந்த இடத்துக்கும் வைகுண்டம்னு பேரு. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஈஸ்வரனுக்கும் வைகுண்டகான்னு பேருன்னு சொல்ற. பெருமாள் திருநாமத்திலையும் வைகுண்டகான்னு சாஸ்திரநாமத்துல வருது. வைகுண்ட தாசியைக லாஸ்ய லீலா வினோதினி. வைகுண்டன்னு சொல்லக்கூடிய பெருமாள் அவர் பொருட்டு ஒரு தாசியம், தாசியம் தாச கிருத்தியம் அடிமையாக இருக்கிறது. அதனுடைய முக்கிய லாஸ்யத்துவம், அதாவது அதனால பெருமாளுக்கு ஒரு பிரீத்தியை உண்டு பண்றது. தாசியைக்க லாஸ்ய லீலா வினோதினி, ஒரு லீலை, இதுவே ஒரு விளையாட்டு, அதுல வினோதமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய காலத்தெல்லாம் கழிக்கிறவளாக இருந்துருக்க. ஏன் இந்த தாஸ்தியைக்க லாஸ்யம்னு சொல்லி சொல்றன்னா, லோகத்துல இருக்கச்சே தாஸ்யம் அடிமைத்தனம்ன்றது யாருமே விரும்புற ஒரு விஷயம் இல்லை. விரும்பாத ஒரு விஷயத்துல போய் அதுல விரும்பி நாம ஏத்துக்கிறது. யாரும் பெருமாளுக்கு பெருமாள் வேணும் கைங்கரியம் பண்றோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம்னு சொல்றோம். அந்த கைங்கரியம்ன்ற சப்தார்த்தத்தை பார்த்தோம்னாக்க யாருமே விரும்புறது இல்லை. என்ன சொல்றது, கைங்கரியம்ன்ற சப்தார்த்தத்துக்கு சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, சுவாமியினுடைய
எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிறது தான் கைங்கரியம்னு சொல்றோம். இப்ப சுவாமியினுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது, தனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லாமல் ஒருத்தருக்கு அடிமையாக இருந்து எஜமானனுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னவனாக்க அது எல்லாரும் விரும்புறதா? சுவாதந்திரமே இல்லாத ஒரு செயல் அது, அது எல்லாரும் விரும்புறது இல்லை. ஆனா பகவத் கைங்கரியத்துல வரச்சே அதுக்குதான் வைகுண்ட தாசேக லாஸ்ய லீலா வினோதினின்னு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற ஒன்றையே அதையே விரும்புறதாக இருக்கக்கூடிய வினோதினி வினோதமான ஒரு லோகத்துல இல்லாத இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உடையவள் யாரு? இந்த விஷ்ணு பக்தியின் அர்த்தம் விஸ்வ கில்பிஷ சம்ஹார விப்ரமாரபடி நடி. விஸ்வ கில்பிஷ சம்ஹார, விஸ்வம்ன்றது இருக்க சஞ்சித எத்தனையோ பாப்பங்கள்லாம் மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம், அத்தனை கில்பிஷங்களுக்கும் ஒரு சம்ஹாரத்தை ஏற்படுத்துறது. விப்ரமார பட்டி நடி, இந்த நாட்டியத்துல ஆரபட்டி நட்டின்னு இது பெரிய ஒரு பிரளய காலத்துல நாட்டியம் ஆடுறது, அதாவது ஒரு சம்ஹார திசையில பண்ற நடனத்துக்கு அரபட்டி நட்டனம்னு வருது. பிரளயார பட்டின்னு சொல்லி தயாசதகத்திலையும் சாதிக்கிறார் சுவாமி. அந்த ஆரபட்டின்றது ஒரு அழிவும் போது அதுவும் சம்ஹாரம் பண்ணச்சு ஒரு கோபத்தோடு இதெல்லாம் பண்றது இருந்துட்டு இருக்கு, அது ஆரபட்டி நட்டி. இப்ப எந்த சமயத்துல இந்த ஆரபட்டி நட்டி வருதுன்னா, லோகத்துல இருக்கிற அத்தனை பாப்பங்கள் பாப்பங்கள் மொத்தம் அழிவதற்காகவே ஏற்பட்ட ஆரபட்டி என்கிற, அதாவது என்கிற ஒரு இந்த கடைசி காலத்துல நாட்டியம் ஆடக்கூடிய அந்த நடனத்தை ஆடக்கூடியவள் நான் என்று சொல்றேன். இது எல்லாரெல்லாம் இதை ஆட மாட்டார். ஆகையால அம்பாமே புருஷஸ்ய புத்தி அனகா தாத்த தர்மோத்தரஹாம் சந்துஷ்டி சகஜா க்ஷமா பிரியசகி பிரியசகி சத்வருத்தி ஆஜ்ஞா கரீம் வித்யைவ ஸ்வயமஸ்மி விஸ்வ விருஜின பிரத்வம்சனம் கிரீடிதம் சாஹம் பிராணுமி விஷ்ணு விஷ்ணு பக்தி அச்சலா சந்திஷ்டதே சம்ஸ்ருதி. அம்பாமே புருஷஸ்ய புத்தி அனகா தாத்தஹ சதர்மோத்தரஹ. சரி, திடீர்னு ஒரு ஸ்திரீ சொல்ற, நான் தான் ரொம்ப விசேஷமானவள், எல்லாரும் என்ன கொண்டாடணும்னு சொல்லி சொன்னான். நீ யாருமான்றது தெரியணுமே, அவ யாருன்னே தெரியாத அவளை எல்லாரும் கொண்டாடுவாளான்னா என்ன கேட்டா, தான் யாருன்றத அவ தெரிவிக்கிறார். அம்பாமே புருஷஸ்ய புத்தி, புருஷஸ்ய புத்தி, புருஷனுடைய தர்மபூத ஞானம் இருந்துருக்கு, அதுதான் எனக்கு அம்மா. ஆகையால அம்பாமே புருஷஸ்ய புத்தி அனகா, தோஷமே இல்லாதது என்னுடைய புத்தி இருக்க. ஏற்கனவே தோஷத்தோடு இருந்தது, இப்ப தோஷம் இல்லாததாக இருக்கு. இந்த தர்மபூத ஞானம்ன்ற ஒரு கான்செப்ட், இது சுவாமி ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் ரொம்ப அழகா விஸ்தாரமா சொல்லியிருக்க. அது புரியறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் அதில் என்னுடைய ஒரு ஏகதேசம் உண்டு. தர்மபூத ஞானம்னா என்னன்றதை பத்தி சொல்லி சொல்றோம். நம்மளுடைய ஆத்மா ஞானஸ்வரூபமாக இருக்கு. ஒரு ஞானமாக ஒரு ஞானம் இருந்ததுனாக்க அந்த ஞானத்தினுடைய செயல், ஆத்மான்ற ஞானம் இருக்க, ஞானஸ்வரூபமா இருக்கிற ஆத்மா இருக்க, அதுக்கு தர்ம ஞானம்னு பேர். இன்னொன்னு தர்மபூத ஞானம்னு ஒன்று. இந்த தர்மபூத ஞானம்ன்றது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிரத்யேகமாக இருக்கக்கூடியது. ஆத்மா ஞானஸ்வரூபமாக இருந்துட்டு ஞான குணக்கமாகவும் இருந்துட்டு இருக்கு.
ஞான குணகமாக இருக்குன்னாக்க ஞானத்து இன்னொரு ஞானத்துக்கு ஆசிரியமாகவும் இருக்கு. அந்த ஞானம் தான் தர்மபூத ஞானம்னு பேரு. ஞான ஞானத்தையே தர்மமாக உடையது, அது தர்மபூத ஞானம்னு பேரு. அந்த தர்மபூத ஞானம் விபுவாக இருக்கு, எல்லா இடத்துலையும் பரவக்கூடியதாக இருந்துருக்கு, சர்வவியாபியாக இருந்துருக்கு. ஒவ்வொரு சேத்தனனுக்கும் ஒரு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு, ஈஸ்வரனுக்கும் தர்மபூத ஞானம் உண்டு. அந்த ஆத்மா ஆத்மாவோட கூடையே இருக்கிறதுனால தர்மபூத ஞானத்துக்கு அழிவு கிடையாது. அந்த தர்மபூத ஞானம் என்ன பண்ணோம்னாக்க வஸ்துவை அறிந்து கொள்ள உதவுகிறது. இந்த தர்மபூத ஞானம் மூலமா தான் ஆத்மா நாம் பார்க்குற எதிர ஒரு புஸ்தகம் வச்சிருக்கு, இது புஸ்தகம்னு இந்திரியத்வாரா அந்த கண்ணு மூலமாக இதை பார்க்கறது, கேட்குறோம், நல்ல விஷயத்த கேட்குறோம், ரசிக்கிறோம், அதே மாதிரி ருச்சிக்கிறோம், எல்லாமே தர்மபூத ஞானம் மூலமாக தான் நடக்கிறது. அந்த தர்மபூத அதுக்கப்புறமா இது என்ன பண்ணுறது, இந்திரியங்கள் இந்திரியங்கள்ங்க வஸ்துவில் வருது, வஸ்துவில் விழுந்த பிற்பாடு அந்த வஸ்து மூலமாக ஒரு ஞானம் வருது, இந்த ஞானத்தை ஆத்மாவில் தெரிவிக்கிறது, இது புஸ்தகம் என்று தெரிவிக்கிறது. இப்போ இந்த ஆத்மாவால் வஸ்துவை விஷயீகரிக்கிறதுக்கு, இது இந்த வஸ்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாக இருக்கிறது தர்மபூத ஞானம் என்பது. இது வரைக்கும் இப்போ தெரிஞ்சுட்டா போகிறோம். அம்பாமே புருஷஸ்ய புத்தி, புத்தி சப்தம் ஸ்திரீலிங்கம், இந்த தர்மபூத ஞானம் இருந்துருக்க இதுதான் விஷ்ணு பக்திக்கு காரணமாக இருக்கு. அதாவது தர்மபூத ஞானத்தினால தான் எல்லாமே உண்டாருது, ஞானமே உண்டாருது. பக்தின்றதும் ஒரு விதமான ஞான விசேஷம்தான் பக்தியும், இதுவும் ஒரு வேதாந்த விஷயம்தான். இப்படி இந்த ஞான விசேஷம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது விஷ்ணு பக்தி. ஆகவே அதாவது விஷ்ணு பக்தின்ற ஒரு ஞான விசேஷம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது தர்மபூத ஞானம். அதை சொல்ற அம்பாமே புருஷஸ்ய புத்தி அனகா, தோஷம் இல்லாததாக இருக்கக்கூடிய புத்தின்னு சொல்ற. இப்ப எல்லாருக்கும் தர்மபூத ஞானம் இருக்கு, யாரும் தர்மபூத ஞானம் இல்லாதவா யாருமே கிடையாது. அப்ப எல்லாருக்கும் விஷ்ணு பக்தி வந்துடுறதா, வரலையே. யாருக்கோ சில பேருக்கு தானே விஷ்ணு பக்தி வருது. அப்போ சொல்ற நம்மளுடைய புண்ணிய பாப்பானுகுணமாக அந்த தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம் வருது, கண்ட்ராக்ஷன் வருது. புண்ணியம் பண்ணியிருந்தவனாக்கா அதுக்கு விரிவு ஏற்படுறது, பிரசரம் ஏற்படுறது. பாப்பம் பண்ணியிருந்தவனாக்கா கண்ட்ராக்ஷன் வருது. அதோடு இல்லை, ஏதோ சிலது தான் அத்தால விஷயீகரிக்க முடிகிறது, எல்லாத்தாலையும் அதை விஷயீகரிக்க முடியல. இப்போ நாம் மனுஷனாக இருந்துருக்கோம், மனுஷனுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறதோட மாத்திரமில்லை, தெரிஞ்சுக்கிறத வெளிப்படுத்தவும் முடிகிறது நம்மளால. இப்போ சமானமான தர்மபூத ஞானம்தான் பிராணிகள் இடத்துலையும் இருந்துருக்கு, பட்சிகள் இடத்துலையும் இருந்துருக்கு. பட்சிகளால் தான் தெரிஞ்சின்றதை வெளிப்படுத்த முடியல, நம்மள மாதிரி அது பேசுமா, பேச முடியல. இப்போ அந்த அம்சத்துல சங்கோச்சம், ஞானத்துல சங்கோச்சம் வந்திருக்கு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற அம்சத்துலயும் ஞானத்துல சங்கோச்சம் ஏற்படுறது. அந்த மாதிரி வரச்சே எல்லாருக்கும் தர்மபூத ஞானம் இருந்தாலும் கூட பகவத் பக்தி ஏற்படும்படியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் இருந்துருக்க அந்த தர்மபூத ஞானம் தான் அனகா புத்திகின்னு சொல்லி சொல்ற, தோஷம் இல்லாத ஒரு ஞான விசேஷம்னு சொல்ற. அதனால அம்பாமே புருஷஸ்ய புத்தி அனகா தாத்தா சதர்மோத்தர தாத்தா சதர்மோத்தர. என் அப்பா, அப்பா யாருன்னா புருஷன்தான் இருக்கு. என்ன தர்மபூத ஞானம் யாரை ஆசிரியிச்சிருக்கு, புருஷனை தான் ஆசிரியிச்சிருக்கு, ஜீவனை தான் ஆசிரியிச்சிருக்கு. தர்மபூத ஞானம்ன்றது, ஞானம்ன்றது ஒரு திரவியத்தை ஆசிரியிக்காத இருக்க முடியாது. ஞானம், இந்த தர்மபூத ஞானமும் ஒரு திரவியத்தை ஆசிரியிச்சு தான் இருக்கு. எதை ஆசிரியிச்சிருக்குன்னா புருஷனை ஆசிரியிச்சிருக்கு.
அப்ப புருஷன் தான் பிதஸ்தானத்துல இருப்பான். ஏன்னா மாதா ஒத்தரை ஆசிரியச்சுதான் இருப்பா, பிதாவை ஆசிரியச்சிருக்கா. அதே மாதிரி தர்மபூத ஞானம் யார ஆசிரியச்சிருக்கிறதோ, புருஷனை ஆசிரியிருக்கு, ஜீவனை ஆசிரியச்சிருக்கிறதுனால ஜீவன் தான் பிதஸ்தானத்துல இருக்கிறவர். அப்போ சகா தர்மோத்தரஹா, தர்ம காரியத்துல ஈடுபட்டவர் என்று அர்த்தம். அதாவது இப்ப புருஷனுக்கு தர்ம, அதாவது சத்துவகுணம் மேலோங்கி நல்ல காரியத்திலேயே ஈடுபடணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கச்சே பிறந்தது இந்த தர்மபூத ஞானத்தினால ஏற்பட்டது விஷ்ணு பக்தி. எந்த திசையில என்ன வருதுன்றது பார்க்கணும் இல்லையோ. இப்ப எல்லா ஞானத்துக்கும் காரணமாக இருக்கிறது தர்மபூத ஞானமும் புருஷனும் சேர்ந்தாதான் வரப்போறது, ஜீவனும் தர்மபூத ஞானமும் சேர்ந்தாதான் வரப்போறது. எல்லா ஞானமும் சாமான்யமா லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஞானமும் ஒவ்வொரு மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. இப்ப விபரீதமான ஞானம் எல்லாம் வராமல் நல்ல ஞானம் வருது. இப்படிப்பட்ட நல்ல ஞானம் வரத்துக்கு காரணம் என்னன்னா, புருஷனிடத்துல இருக்கக்கூடிய சத்வகுணாதிகளுக்கு அந்த சத்வகுணத்தினுடைய விருத்தி ஏற்படுச்சு. அப்போ வரக்கூடிய ஞான விசேஷம் இருந்துருக்க அதை கொண்டு சொல்றது இந்த இடத்துல. சத்வோத்தர திசையில சத்வகுணம் மேலோங்கி இருக்கிற திசையில தர்மபூத ஞானமும் புருஷனும் சேர்ந்து ஜீவன் ஜீவாத்மாவில தர்மபூத ஞானத்தினால ஏற்படுற ஒரு விசேஷம், ஒரு ஞான விசேஷம், அதுதான் விஷ்ணு பக்தி. அத்த இங்க சொல்ற, அம்பாமே புருஷஸ்ய புத்திரனகா தாதஹ சதர்மோத்தரஹ சந்துஷ்டிஹி சஹஜா. ஒரே ஒரு பொண்ணு இல்லை அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், இவளோட கூட பிறந்தவாளும் இருந்துட்டு இருக்க. என்னோட கூட பிறந்தவோ உடன் பிறந்தவோ யாருன்னா சந்துஷ்டிஹி, திருப்தி, சந்தோஷம். எவ்வளவு இருக்கோ இருக்கிறதோட சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு, அதோட சந்தோஷம், இருக்கிறதுல சந்தோஷம். அப்படி இருந்துட்டு இருக்கிறவள் சந்துஷ்டி சகஜா க்ஷமா பிரியசகி. க்ஷமா பிரியசகி, க்ஷமான்றது பொறுமை. அந்த பொறுமை தான் பிரியசகி, தனக்கு ரொம்ப ரொம்ப தோழியாக இருந்திருக்கிறவள் என்று பான் சொல்ற. க்ஷமா பிரியசகி சத்விருத்தி ஆஜ்ஞாகரி. சத்விருத்தி, நல்ல சதாச்சாரம், சதாச்சாரம் தான் ஆஜ்ஞாகரி, தான் இட்ட வழக்காக இருக்கிறவள். அதாவது விஷ்ணு பக்தியினுடைய தாசபூத. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குணங்கள்ல வரைச்சு பிரகிருதியினுடைய குணங்கள், ஆத்ம குணங்கள்னு வேற ரெண்டு விதமா சொல்றோம். தத்துவம் ரஜஸ்தமசுன்ற இந்த குணங்கள் பிரகிருதியில இருக்கிற குணங்கள். அந்த பிரகிருதியில இருக்கிற குணங்கள்ல வரைச்சு அதனோட அந்த பிரகிருதி சம்சர்க்கம் நமக்கு, பிரகிருதியோட ஒரு தொடர்பு நமக்கு ஜீவனுக்கு ஏற்படுச்சு. சத்வகுணம் மேலோங்கி இருக்கச்சே அந்த இருக்கிற ஒரு அம்சத்துல வரைச்சு அப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சொல்றது. அதுலயும் ரெண்டு விதம், மானசீகமான சத்வரஜஸ்தமோ குணங்கள்னு ஒண்ணு, சரீர உடல் அளவுல வரக்கூடிய சத்வரஜஸ்தமத்துன்றது ஒண்ணு. உடல் அளவுல சத்வரஜம் சத்வகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா அவன் பிராமணனா இருக்கு பரப்பான், ரஜோகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா க்ஷத்ரிய சூத்திரனா இருக்கும், க்ஷத்ரியனாகவும் வைசியனாகவும் இருக்கும். தமோ குணம் மேலோங்கி இருந்ததுன்னா சூத்திரனாக இருப்பான்னு சொல்றது. மனசளவுல வரக்கூடிய சத்வரஜஸ்தமோன்மேஷம்ன்றது இருக்க எல்லாருக்கும் சமானம். பிராமணனுக்கும் சில சமயங்கள்ல சத்வகுணம் மேலோங்கி இருக்கலாம், ரஜோகுணமும் மேலோங்கி இருக்கலாம், தமோ குணமும் மேலோங்கி இருக்கலாம். சூத்திரனாக இருந்தாலும் கூட உடல் அளவுல தமோ குணம் மேலோங்கி இருக்கிற சரீரத்தோட இருக்கிறவனா இருந்தாலும் கூட அவனுக்கும் கூட சத்வகுணம் மேலோங்கி இருக்கலாம். இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். உடல் அளவுல இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமோ குணம்ன்றது இருந்துருக்க அந்த உடல் எவ்வளவு, சரீரம் எவ்வளவு நாள் பர்யந்தம் இருக்கோ அவ்வளவு நாள் பர்யந்தம் அப்படியேதான் இருந்துருக்கும். மனசளவுல இருக்கிற சத்வரஜஸ்தமோன்மேஷமோ அந்த தன்மோஷன்றது இருக்க அது மாறுபடும், அப்பொழுதுக்கு அப்பொழுது மாறுபடும். இப்ப இங்க சொல்லச்சே
சத்வோன்மேஷம் வரச்சே என்று சொல்றதெல்லாம் மனசளவுல சொல்றது. புருஷனுடைய மனசளவுல சத்வோன்மேஷம் வரச்சே வரக்கூடியது விஷ்ணு பக்தி என்பதுதான் இங்க சொல்ற. சந்துஷ்டி சகஜா க்ஷமா பிரிய சகி சத்விர்த்தி ஆஜ்ஞாகரி வித்யைவ ஸ்வயமஸ்மி விஸ்வவ்ருஜின பிரத்வம்சனம் க்ரீடிதம். சரி, இப்படி எல்லாம் சொல்றியே, நான் யாரு என்று கேட்டவனாக்க, ஆஜ்ஞாகரின் வித்யா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பக்தி யோகம் இருந்துருக்க, அதுதான் சமாதி. அந்த சமாதியானது அதுக்கு அபிமானி தேவதையாக சொல்லப்படுகிறது. வித்யைவ ஸ்வயம் அஸ்மி, நான் தான் வித்யையாக இருந்துருக்கேன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால சந்துஷ்டி சகஜா க்ஷமா பிரிய சகி சத்விக்தி ஆஜ்ஞாகரே வித்யைவ, நானே தான் வித்யையாக ஆகிறேன். ஸ்வயமஸ்மி விஸ்வவ்ருஜின பிரத்வம்சனம் க்ரீடிதம், என்னுடைய விளையாட்டு என்னதுன்னு. என்னுடைய விளையாட்டு விஸ்வவ்ருஜின பிரத்வம்சனம், லோகத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிப்பதுதான் என்னுடைய விளையாட்டு. சாகம் பிராணிமி விஷ்ணு பக்தி அச்சலா சந்திஷ்டதே சம்ஸ்ருதி, அப்படிப்பட்ட நான் விஷ்ணு பக்தி என்ற பெயருடையவன் நான். சாகம் பிராணிமி, நான் இப்போ உயிரோடு தான் இருக்கேன், நான் போயிட்டேன்னு நினச்சிக்காதங்கோ, நான் இருக்கேன். சாகம் பிராணிமே விஷ்ணு பக்தி அச்சலா விஷ்ணு பக்தி, அச்சலா விஷ்ணு பக்தி, அதாவது ஒரு கால விசேஷத்துல இருந்துட்டு இன்னொரு சமயத்துல இல்லாத அதுன்றது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் பெருமாளிடத்திலேயே பக்தியோடு இருக்கிறதுன்றது இருக்கு, அதுதான் அச்சலா விஷ்ணு பக்தி என்ன சொல்றது. அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தியானவன் பிராணிமி, நான் இன்னும் ஜீவிச்சுதான் இருந்துருக்கேன். சம்சிஷ்டதே சந்திஷ்டதி, இந்த சம்சாரம் இருக்கு, இந்த சம்சாரத்துல சம்ஸ்ருதி, சம்ஸ்ருதின்றது தொலைக்க வேண்டியதாக இருந்துருக்கு இந்த இடத்துல வந்து. ஆகையால இப்ப இந்த மோகம் அஜ்ஞானம் இவைகள்லாம் போகலைனாலே இப்படி இந்த விஷ்ணு பக்தி தான் பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துருக்கிற ஒரு முக்கியமான கர்த்தரி செயல்பாடை உடையவளாக இருந்துருக்கான்றத தானே தெரியப்படுத்துற. இப்ப வரப்போறது மோட்சம், ஆகையால இந்த மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறவள் தான் தான்றத தெரியப்படுத்துற பரைசாத்திராள் விஷ்ணு பக்தி. அப்பிச்ச பிரத்யக்ஷித பராவர தத்வைகி மகர்ஷிபிகி பகவதைவ கீதம் பரமார்த்தபூதம் அன்யமபி அர்த்தம் அனுகதயாமி. இன்னொரு விஷயமும் நான் உனக்கு சொல்றேன். நான் பராவர தத்துவஜர்கள்னு சொல்றா, எது பரதத்துவம் எது அவரதத்துவம் என்பதை தெரிந்தவர்கள். பரதத்துவம் சாட்சா சிவன் நாராயணன் தான், மீதி எல்லாமே அவருக்கு கீழ்பட்டது தான். உத்கிருஷ்டமான தத்துவன்றது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், இது பரதத்துவம். ஆகையால எந்த வஸ்துவை பார்த்தாலும் மோகம் இல்லாமல், இப்ப மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதாரோதிதமதயா ததிதன்ன சித்திரம், விரிஞ்சி சிவையோர் மத்தியே விஹிதாவதாரா, பெருமாள் விஷ்ணுவாக அவதாரம் பண்றார் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவில். அதனால லோகத்துல இருக்கிறவள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா, பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் ஒன்னொன்னு நினைக்கிறா. இதெல்லாம் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான், லோகத்தை சரியா தெரியாதவா நினைக்கக்கூடியதுதான். ஆனா உண்மையில அப்படி இல்லை, பெருமாள் அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் உயர்ந்தவராக இருக்காருன்னு. இதை தெரிஞ்சுக்கிறவா யாருன்னா பரஜ்ஞாள், பரதத்துவத்தை அறிந்தவர்கள் மகர்ஷிகள். அவரஜ்ஞம், இது பரம், இது உத்கிருஷ்டம், இது அதுக்கு கீழ்பட்டது என்று அவர்களாலே அறியப்பட்டது. பராவரஜர்கள்,
அபிச்ச பிரத்யக்ஷித பராபர தத்வைஹி மகர்ஷிபிஹி. அதுலயும் ஒரு சப்தம் மேல போட்டிருக்கு, பிரத்யக்ஷிதன்னு சொல்ற, அப்படியே நேர பிரத்யட்சமா பாக்குறவா, அதாவது தரிசன சமானாக்காரமான ஞானத்தை உடையவர்கள்னு அர்த்தம். நேர பாக்குற மாதிரி ஞானத்தை உடையவர்கள். இப்படி பிரத்யக்ஷித பராவர தத்வைஹி மகர்ஷிபிஹி பகவதைவச்ச கீதம், இப்படி மகர்ஷிகளால பெருமாளாலேயும், பெருமாள்னா இப்ப பகவதைன்னாக்க இந்த இடத்துல கண்ணனே தன் பெருமையை சொல்லியிருக்கேன், ஆகையால பெருமாளே தன்னுடைய பெருமையை அங்கங்க சொல்லியிருக்கேன், அவராலேயும் சொல்லப்பட்டதாக இருக்கிற பரமார்த்த பூதம் அந்யமபி அர்த்தம் அனுகதையாமி, பரமார்த்த பூதமாக இருக்கக்கூடிய வேறொரு விஷயம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் நானே, அதை கேளுங்க. ஒன்ன நிருத்யதரசாம் மருத்கரணமண்டலீம் குண்டலீம் விசிந்திய விகணயவான் தமனிதாது மர்மாதிகம் கிமத்ர நிகமத்ரய ஸ்திதிமதாபி லாலஸ்யதே லாலப்யதே மயி ஸ்திதி அவஸ்திதா எதிகி முச்சதே முச்சதே. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ, என்று சொல்ற அதாவது நம்ம சரீரத்துல தாத்துக்கள்லாம் இருக்கு, இந்திரியங்கள் தாத்துக்கள்லாம் இருக்கு. நிருத்ய தரசாமருக்கரண மண்டலீம் குண்டலீம் விசிந்திய, நிருத்ய கட்டுப்படுத்தணும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்த, இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும். இந்திரியங்கள்ல நம்ம மருத்கரண மண்டலீம், பிராணாபானாதி வாயுகள், ஹிருதிப்பிராணே குதயபானஹான்னு சொல்லிச்சு, ஒரே வாயுவே நம்ம சரீரத்துல இருக்கச்சு, ஹிருதயத்துல இருக்கச்சு பிராணன்ற சப்தத்தால சொல்லி சொல்றோம். அது அது வேற இடத்துல வரச்சே அதுக்கு அபான சப்தத்தினால பிரயோகம் பண்றோம். இப்படி பிராணாபானங்கள் இந்திரியங்கள் இவை எல்லாவற்றையும் நிருத்திய எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். இப்ப எல்லாத்தையும் அடக்கிறது பலமாக இந்த பிராணங்கள் எல்லாம் தரசா நிருத்திய, அது அதீனத்துல நாம இல்லாமல் நம்ம அதீனத்துல இருக்க மாதிரி பண்றது. அப்படி நிருத்திய மருத்கரண குண்டலீம் மண்டலீம் குண்டலீம் குண்டலீம், அதாவது நாபி சமீபத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடி விசேஷம், அத நினைச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓ அதுக்குதான் குண்டலின்னு பேரு, குண்டலி நாடிய, அதுக்கப்புறமா நரம்பு, விசிந்திய விகணயவா தமனி தாது மர்மாதிகம், சப்த தாத்துக்கள் இருக்கின்றன நம்ம சரீரத்துல, அதனுடைய மர்மஸ்தானங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்னு அர்த்தம். விசிந்திய விகணயவா தமனி தாது மர்மாதிகம் கிமத்ர நிகமத்ரய ஸ்திதிமதாபி லாலப்யதே, கிமத்ர நிகமத்ரய ஸ்திதிமதாபி லாலப்யதே. இப்ப வேதாந்தத்துல சகல வேதார்த்த விசேதஜானம் இருக்கிறவனாக இருந்தாலும் கூட இதனால விசேஷமாக என்ன அடையப்படுகிறது? ஒண்ணும் இல்லை. மயி ஸ்திதி ரவஸ்திதா எதி விக்கி முச்சதே முச்சதே. மயி ஸ்திதி விஷ்ணு பக்தியில கணக்கு நாம இருந்தவனாக்க அப்ப என்ன ஆகும்னா எல்லாம் முக்தி பாக் பவதி, எல்லா பாபங்கள்ல இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையிறதாக இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு விஷயம். சரீரத்தினுடைய எல்லா நிலைப்பாடையும் அறிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படி இருக்கணும், சுவாஸ்தியம் இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற மாத்திரத்தினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதே
விஷ்ணு பக்தியில நிலைப்பாடோட கணக்கு நாம இருந்தோமானாக்க மோட்சம் நமக்கு கிடைக்கும். இதைதான் வேற விதமாக சொல்றார் என்பத சொல்ற. பரமார்த்த பூதம் அந்யபி அந்யமபி அர்த்தம் அனுகதையாமி. இதை தொடர்ந்து வேற ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இதுல விஷ்ணு பக்தி தான் பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறவளாக இருந்திருக்கா, இப்படிப்பட்டவள் நான் சொன்னதோட மாத்திரமில்ல, என்னுடைய ஸ்திதி தான் பரம பிரயோஜனமாக இருக்குன்றதுதான் இன்னொரு விஷயம். அத்ததான் இங்க சொல்ற. லோகத்துல மீதி பேர் எல்லாருக்கும் எல்லாம் இருந்துருக்கு. அதுல வராகனார் சொல்ற, ஸ்திதே மனசி வங்கிறேன் குணின் தாத்து வதில சொல்லச்சே, அந்த தாத்துக்கள்லாம் சமமாக இருந்துருக்கச்சேன்னு ஒரு ப்ரப்போர்ஷன், எந்த ப்ரப்போர்ஷன்ல இருக்கணுமோ அந்த ப்ரப்போர்ஷன்ல இருக்கச்சு பெருமாளை நாம நினைச்சோமானாக்கா அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு அந்திகமா காலத்துல வரச்சு நான் அவனை நினைச்சு நான் வந்து அந்திம காலத்துல அவனுக்கு மோட்சத்தை நான் கொடுக்குறேன், நானே அழைச்சும் போறேன்னு பெருமாள் சொல்றேன். அசிசில கரணேஸ்மின் நட்சத்த சுவாசவருத்தோ அப்படி கமனயோக்கியே வாசம் ஆசாதயேயம் கிளருளி இளமை கடுவதன் முன்னம் வளரளி மாயோன் மருவிய கோயில். இங்கெல்லாம் என்ன சொல்றார், இந்த தாத்து சாமியங்கள்லாம் இருந்து விஷ்ணு பக்தி இல்லாத போயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. தாத்து சாமியங்கள்லாம் இருக்கச்சே கூடவே விஷ்ணு பக்தியும் கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த சமயத்துல பெருமாளை நாம கணக்கு சேவிச்சோமானா பெருமாளை நாம கணக்கு நினைச்சோமானாக்க அப்போ பிரயோஜனம் இந்த விஷ்ணு பக்தி இருக்க கடைசி காலத்துல பிரயோஜனவத்தான் இருந்துருக்கும். அந்திம காலத்துல பகவத் ஸ்மரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு சொல்றார். அந்த மாதிரி வெறும் தாத்து விஷயக்கமான ஞானம் மாத்திரம் இருந்தா போறாது. யார எந்த வைத்தியனான பாருங்கோ, ஏதோ சொல்லிட்டு இருக்கா அதுல வந்து நைபுண்ணியம் சம்பூர்ணமா அவளுக்கு இருக்கு, இந்தந்த விஷயத்துல இது இப்படி எப்படி இருந்தாக்கா நமக்கு ஆரோக்கியம் சரியா இருக்கும்ன்றது அந்த நைபுண்ணியம்ன்றது அவளுக்கு எல்லாருக்குமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஒத்துக்கிறோம் நாம. அவனால அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேல பிராணனை அந்த சரீரத்துல இருக்கும்படியாக எந்த வைத்தியனாலையாவது பண்ண முடியுமா? ஈஸ்வரன் நமக்கு இன்னும் ஒரு காலத்தை சங்கல்பிச்சிருக்கேன், இந்த சரீரத்தோட இந்த ஜீவாத்மா இவ்வளவு நாள் இருக்கணும்ன்றது சங்கல்பிச்சிருக்கேன், அதை மீறி ஒரு நிமிஷ காலம் அவளால இந்த பிராணனை இந்த சரீரத்துல இருக்கும்படியாக பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்ப இவ்வளவு ஞானம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லையே. அததான் இங்கேயும் சொல்றார், மீதி ஞானங்கள்லாம் இருந்தாலும் கூட விஷ்ணு பக்தி இல்லாம போயிடுச்சுன்னாக்க ஒரு பிரயோஜனமும் இல்லை. விஷ்ணு பக்தி இருந்ததுன்னாக்க மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது பிரகாரந்தரேன விஷ்ணு பக்தியினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. நிருத்தியதரசா மருத் கரண மண்டலிம் குண்டலிம் விசிந்திய விகணங்கியவான் தமனி தாத்து மர்மாதிகம் கிமத்ர நிகமத்ரய ஸ்திதி மதாபி லஹலப்யதே மயி ஸ்திதி அவஸ்திதா யதி கிமுச்சதே முச்சதே யஷ்டாசௌ நிவத்தி தர்ம காட்டாரூபா நைஸ்ரேசா யோகா உச்சதே சோபி மதனுவேதா தேவ மகதீம் சித்திம் ஆபாதயதி. இப்போ உபாசனம் பண்றோம், உபாசனம் பண்றோம், உபாசனம்ன்றது என்ன? பகவத் தியானம் தானே. அப்ப அந்த பகவத் தியானம் எஸ்ட அசௌ நிவத்தி தர்ம காட்டா ரூபா நிவத்தி தர்ம காஷ்ட. இப்ப பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு தர்மங்கள் இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. பிரவருத்தி தர்மம்ன்றது இந்த லோகத்திலையும் சொர்க்காதி பலன்களையும் அடைவதற்கு காரணமாக நாம செய்யக்கூடிய செயல்கள், அது பிரவருத்தி தர்மங்கள். நிவர்த்தி தர்மம்ன்றது மோட்சசாசனம் பௌத்தமாக இருக்கக்கூடிய பக்தி பிரபத்தி நிவர்த்தி தர்மம்னு சொல்ற. இப்ப நிவர்த்தி தர்ம காஷ்டாரூபா நைஸ்ரேயதா யோகா உச்சதே. அந்த நிவர்த்தி தர்மம்னு சொல்லக்கூடிய மோட்ச தர்மங்கள்ல அந்த யோகம், யோகம்ன்றது உபாசனம்,
அந்த உபாசனம் இருக்கு. நைஸ்ரேயசோ யோகா உச்சதே, அந்த யோகம்தான் ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமாக சொல்லப்படுகிறது. சோபி மதனவேதா தேவ மகதியும் சித்தி மாபாதயதி. அதுவும் எம்பெருமான் இடத்துல பக்தின்றது இருக்க, அந்த பகவத் பக்தி சேர்ந்தாதான் அது சித்தியை உண்டு பண்ணும்னு அர்த்தம். இப்போ யோகம்ன்றது இருக்க, பகவத் பக்தியை உண்டு பண்றதுன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்ப இதுல பகவத் பக்தியோட சேரணும்னு சொல்றது என்னதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். உபாசனமே பகவத் பக்தி தானே, இது பகவத் பக்தியோட சேர்றதுன்னா என்னது என்று கேட்ட, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லிருக்கு. துவாத்ரிம்சத் வித்ய, 32 வித்யகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ அதுல சத்வித்யன்னு ஒரு வித்ய, சதைவ சௌமேதமக்ராசீத் ஏகமேவா த்வித்தீயம், சத்சப்த வாச்சியமாக இருந்துருக்கிற ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, வேற எதுவும் இல்லை, அதுதான் பிரம்மம் என்பதாக சொல்ற. எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி சம்விசந்தி தத்விஜிஜாசஸ்வா தத்பிரம்மேதி, இதெல்லாம் சொல்லியிருக்கு உபனிஷத்துலாம் சொல்றது. இப்ப இது பிரம்மம் பிரம்மன்னு பொதுப்படையா சொல்லிட்டு இருக்காத, அவர் தான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான், பிரம்மசப்த வாச்சியமாக இருக்கிறவர், பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுபவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்கிற ஒரு எண்ணத்தோட கூட அந்த பகவன் நாராயணனை உபாசனம் பண்றது இருக்க, அதுதான் விஷ்ணு பக்தியோட உபாசனம் பண்றதுன்றது. அது இருந்தாதான் பல சித்தி ஏற்படும். எதுவோ ஒண்ணு, எது ஒண்ணு லோக சிருஷ்டிக்கெல்லாம் காரணமோ, பெருமாள் சொல்ற தஹர வித்தியில சொல்லச்சே, நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி இருந்துருக்கு, அதுதான் வந்து அதுவே பெருமாளாக இருந்துருக்கார், அது குணங்களோட கூட இருந்துருக்கார். அபகத பாப்மா விஜரோ விமிருத்தியோ விசோகன்னு குணாஷ்டக விசிஷ்டமாக இருந்துருக்கிற எம்பெருமான் என்று சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்லச்சே, அந்த குணாஷ்டக விசிஷ்டனாக இருந்துருக்கிற எம்பெருமான் சொல்லச்சே, அவர் யாரு அதை பிக்ஸ் பண்ணணும். யாரோ ஒண்ணு யாரோ ஒண்ணுன்னு நினைக்காத, இப்படிப்பட்ட சாட்சாத் சீமன் நாராயணன் நான் உபாசனம் பண்றேன், ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருக்கிற புருஷன் தான், ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருக்கிற புருஷன் சாட்சாத் சீமன் நாராயணன் தான், அவரை நான் உபாசனம் பண்றேன்னு சொல்லி அந்த விஷ்ணு பக்தியோட சேர்ந்து இருக்கிறது. அதான் சொல்ற, நிவத்தி தர்ம காஷ்டாரூபோ நைஸ்ரேயசோ யோகா யோகா உச்சதே சோபி மதனுவேதாதேவ மகதீம் சித்திம் ஆபாதயதி. மச்சப்த அத்மச்சப்தத்தினால இந்த இடத்துல விஷ்ணு பக்திய சொல்ற, அந்த விஷ்ணு பக்தியினுடைய அனுவேதாதேவ, இங்க நாலாவது அறிந்து கொள்வதுன்னு அர்த்தம் மதனுவேதம், அதாவது பிராபியனாகவும் பிராபகனாகவும் பெருமாள் தான் இருந்துருக்கு என்கிற ஒரு தீர்மானம், அத்தியவசாயத்தோட எம்பெருமான இடத்துல ஒரு பிரீத்தி பண்றது இருந்துருக்க, உபாசனம் பண்றது இருக்க, அதுதான் அது பரமபுருஷார்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அத்தியச்ச முமுட்சுத்வே சித்தே மூஷிதமதி மோகத்ய முரபிது சமாதி சம்ரோகன்னு உபஹரதி சர்வாக விரசிதம் பரஸ்தாதாஸ்தேயம் யதிக விதுஷா நிஷ்ட ஜனுஷா பலார்த்தம் தத்து கிம் வா பலமிதி விதர்க்கா சிரம பலா. இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லி சொல்ற, என்னன்னா முமுட்சுத்வே சித்தே முஷித மதி மோகஸ்ய முரபித் சமாதி சம்ரோகன் உபஹரதி சர்வாக விரதி. பலாந்தர ஒரு ஆசை வைக்கிறதுன்றது இருக்க, அது மோகம், அதாவது பகவத் கைங்கரியம், அதுவும் ஸ்ரீவைகுண்டத்துல போய் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியத்தை பண்றது. இப்படிப்பட்ட கைங்கரியம் தவிர வேற ஒரு புருஷார்த்தத்தை விரும்பாமல் இருந்துருக்கிறது.
இப்போ முமுட்சுத்துவம்ன்றது இருந்திருக்கிறது என்ன, எல்லாருக்கும் இருக்கக்கூடியது, மோட்சத்துக்கு போகணுன்றது. முஷிதமதி மோகஸ்ய, முஷிதமதி மோகஸ்ய மதிமோகம், மதிமோகம்ன்றது பலாந்தரத்தை அனுபவிக்கிறது. அந்த மதிமோகம் இருக்க அது போக்கடிக்கப்பட்டதாக இருக்கு. அப்போ மோகம்லாம் போக அதெல்லாம் போக்கடிக்கப்பட்டதா இருக்க முமுட்சுத்வே சித்தே, அந்த மதிமோகம் போனாதான் முமுட்சுத்துவமே சித்திக்கும், மோட்சத்துக்கு போகணுன்ற இச்சையே வரும். இது சீபாஷ்யத்துல சொல்லச்சு, பிராப்பியேதர வைதிருஷ்ணிய பிராப்பிய திருஷ்ண, எல்லாமே லோகத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். ஒன்ன அடையணும்னு நாம நினைச்சோமானாக்க அது தவிர மீதி எதுவும் வாணான்ற ஒரு எண்ணம் வரணும், அதுவேதான் அடையணும்னு எண்ணம் வரச்சே. அப்போ பிராப்பியேதர வைதிருஷ்ணிய பூர்வக பிராப்பிய திருஷ்ணான்னு சொல்றது, எதை அடையணும்னுமோ அதுல ஒரு ஆசை. நம்ம பசங்களை இருக்கோம், பசங்களுக்கு சொல்லச்சேயே, அந்த சில அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் இருப்பா பசங்களையும் இம்சம் பண்றவள்லாம் இருந்துட்டு இருப்பா, இல்ல பசங்களுக்கு சுவாபாவிகமாவே இருக்கும், அந்த பசங்க நான் இன்னைக்கு இன்ஜினியரிங் தான் நான் வாசிக்க போறேன்னு போதல்லே சொல்லணும். அப்ப இன்ஜினியரிங் வாசிக்கிறதுன்றது இருக்க அது பிராப்பிய திருஷ்ண, எது நான் ஆசைப்படுறோமோ அதுலயே ஆசையோடு இருக்கு. பிராப்பியேதர வைதிருஷ்ண, இது இன்ஜினியரிங் சாதாரண காலேஜில் கொடுக்குறா, இவன் வாங்கின மார்க்குக்கு வேற ஒரு காமர்ஸோ இல்லோ இதுவோ, அது நல்ல வசந்த காலேஜ்லயே கொடுக்குறா, வசந்த காலேஜில் கொடுத்தா கூட அது வேண்டாம், எனக்கு இது இன்ஜினியரிங் தான் வேணும். பிராப்பியே தரம் இன்ஜினியரிங் தர வீதி எதுலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. இப்படி பிராப்பியே தர வைதிருஷ்ணா பூர்வக பிராப்பிய திருஷ்ணா இருந்தாதான் பலசித்தின்றது ஏற்படும், அது எதுக்காக இருந்தாலும் சரி லோகத்தில். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மோட்சரூபமான பலசித்தி வேணும்னாக்க மோட்சத்துல மோட்சம் வேணும்ன்ற ஒரு தீவிரமான அபிசந்தி வேணும், மோட்சம் தவிர வேற எதுவும் வேணான்ற ஒரு எண்ணமும் வரணும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் பலசித்தின்றது ஏற்படும். முமுட்சுத்துவன்றதே எப்ப சித்திக்கும், முஷித மதிமோகசிய முமுட்சுத்வே சித்தே, பலாந்தரத்துல ஈடுபாடு இல்லாமல் பலாந்தர விரகம் வந்ததுன்னா அதுல ஒரு வந்தாக்க அப்ப முமுட்சுத்வே சித்தே. பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மா தவிர மீதி விஷயங்கள்ல விரக்தனாக இருக்கணும். பரமாத்மனி யோ ரக்தா, பரமாத்மா வந்த இடத்துல ஈடுபட்டவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட புருஷனுக்கு சமாதி சம்ரோகன்னு உபகரதி சர்வாங்கவிரச்சிதம் சமாதி. இப்போ சமாதின்றது என்ன, பக்தி ரூபமான தர்சன சமானாக்காரமான ஞானம், பிரத்யக்ஷமாக பார்க்கற மாதிரி வரக்கூடிய ஞானம் தான் சமாதி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரத்யக்ஷத்துல வரச்சே ரெண்டு, இது பிரத்யக்ஷ துல்லியம், பிரத்யக்ஷம் வேற பிரத்யக்ஷ துல்லியம் பிரத்யக்ஷத்துக்கு சமானமானதுன்றது வேற. த்ருவன் முதலியவர்களுக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாக பெருமாளுடைய சேவை கிடைச்சிதவாளுக்கு, யோகிகள் மனசால தியானம் பண்றவாளுக்கு சமாதியில இருக்கிறவாளுக்கு பிரத்யக்ஷ துல்லியமான ஞானம் ஏற்படும். பக்தி ரூப தர்சன சமானாகார ஞானம் சமாதி சம்ரோகன்னு, அந்த சமாதியினுடைய ஆரம்ப சமயத்திலேயே என்ன ஆகும்னா உபஹரதி, மேல மேல சமாதி சம்ரோகன்னு உபஹரதி சர்வாக விரதிம், உபஹரதி சர்வாக விரதிம், அப்பவே சாதிக்கிறது எல்லா பாப்பங்களும் போயிடுறது, சஞ்சித பாப்பங்கள் பலன் கொடுக்க காத்துருக்கிற பாப்பங்கள் எல்லாம் போயிடுறது. சிபாஷ்யத்துல தததிகமாதிகரணத்துல சொல்ற விஷயத்தை இங்க சொல்றார், எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. தததிகமே உத்தர பூர்வாங்கயோகோ அஸ்லேக விநாசோ
சத்யபதேசாத்துன்னு சூத்திரம் அந்த இடத்துல ததிகமே அந்த தரிசன சமானாக்க எப்ப வரும் அந்த தரிசன சமானாக்காரமான ஜானம் அந்த சமாதி நிலைய அடையச்சு ஆரம்பிக்கச்சேயே எல்லா பாப்பங்களும் நமக்கு போயிட்டு இருந்தான் परस्तादास्थेयं यदिह विदुषानिष्टजनुषा फलार्थं तते किं वा फलमिति वितर्कः श्रमफलः परस्तात् इप्पुडु दर्शन समानाकारमान ज्ञानं वंद पिर्पाडु यत् अनुष्ठेयं यदु ओन्नु செய்ய வேண்டியதாக இருந்திருக்கோ அது மறுபடியும் பிரத்யேகம் நாம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய சமாதி இருக்க அந்தமான ஞானமானது परस्तादयास्थेयं यदुह विदुषा अनिष्टजनुषा फलार्थं तं किं विति इप्पुडु धर्म दर्शन समानाकारमान ज्ञानं वंदद अंद ज्ञानत्नाल अनिष्टजन इंद संचित कर्मावनाल वरकूडियदाह इरुक्कूडिय मेल मेल वर जन्माकल अद विरुम्बादवनाह इरुन्निरुक्क अनिष्टजनुषा ஆஸ்தேயம் அதோடு கூட இருக்கணும்னு அர்த்தம் அதாவது இந்த அது அனாதியா இருந்திருக்கிற பலன்கள் அதாவது பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கிறது இவன் மறுபடியும் ஜென்மாந்தரத்தை விரும்பல அதனால என்ன ஏற்படுறதுனாக்க இவனுக்கு உபாசனையினால வரக்கிறதுக்கு ஒரு காரணமாகாது என்ன ஜென்மாந்தரம்லாம் இவனுக்கு வரப்போறது இல்லையோ இல்லையோ அதை பத்தி விசாரமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இந்த இடத்துல அனிஷ்ட ஜனுஷா பலார்த்தம் தின்வா பலம் இது விதர்க்கா சிரம பலகா இந்த உபாசனத்தினுடைய பலமானது அதை பத்தி விதர்க்கம் விசாரம் பண்றது இது இந்த ஜென்மாவில இப்படி உபாசகன் இன்னொரு ஜென்மால இப்படி வருவானா அப்படி வருவானான்றத விசாரமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு ஜென்மாவே அவனுக்கு இல்லை அதை விரும்பவே போறது இல்லை இன்னொரு ஜென்மாவை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் போயிடுச்சு அப்ப இனிமே எதுக்கு அவன் விசாரப்படணும் இந்த நிலையில இருக்கச்சே நாம இப்ப எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது விஷ்ணு பக்தி தான் என்பத இந்த இடத்துல அந்த வேதாந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற அந்த அதிகரணத்துல என்ன சொல்றாருன்னா எப்ப தரிசனாசமானாகாரமான ஞானம் ஒருத்தனுக்கு ஏற்படுறதோ அப்ப சஞ்சித பாபங்கள்லாம் பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுறது அபுத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம் பின்னாடி நாம இந்த ஞானம் வந்த பிற்பாடு நாம பண்ணமானாக தெரியாத பண்ண பாப்பம்லாம் அதுக்கு பலன் வராது புத்திபூர்வமாக பாப்பங்கள் பண்ணமானாக்க அதுக்கு சிக்ஷ நிச்சயம் இதுதான் அந்த இடத்துல சித்தாந்தமாக சொல்ற விஷயம் இப்போ புத்திபூர்வமாக கௌட்டில்யே சதி அப்படி புத்திபூர்வகமாக நாம பாப்பம் பண்ண கூட அதுக்கும் ஒரு சிக்ஷை பண்ணி மோட்சன்றது சித்தமா போயிடுச்சு அதுக்கப்புறம் ஜென்மாந்தரத்தை பத்தி எல்லாத்துக்கும் இப்ப விசாரம் பண்றது அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணமாக விஷ்ணு பக்தி தான் இருக்குன்றத இதன் மூலமாக வியக்தமாக தெரியப்படுத்துறார் சுவாமி அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தி நம்ம எல்லாருக்கும் ஆரம்ப தசையிலேருந்து இருக்கணும் எல்லா சமயத்திலையும் நமக்கு இருக்கணும் நமக்கு மாத்திரம் இல்ல நம்ம சேர்ந்தவாளுக்கும் அந்த விஷ்ணு பக்தி இருக்கும்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா